கண்டான் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. அந்த சொல்லில் இருக்கிற கண் என்பதை கான் அப்படின்னு பகுதி எடுத்து எழுதிடுறோம். அதுக்கடுத்து வர அந்த டாவை பிரிக்கிறோம், எட்டு குட்டல் ஆண் பிரிக்கிறோம். அதுக்கடுத்து இருக்கிற அந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து இறுதியாக ஆண் அப்படின்னு எழுதுகிறோம். பிரித்து நம்ம எழுதலாம் வாங்க. கான் என்பது பகுதி, இட்டு என்பது இறந்தகால இடைநிலை. அதாவது இத்து இரு இட்டு இன்னு இது மூணுமே நாலுமே வந்து இறந்தகால இடைநிலை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆண் என்பது ஆண்பால் விநயம் மற்றும் விகுதி. இந்த சொல்லுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்டு வந்திருக்கு, எப்பவுமே நம்ம இத்து பார்ப்போம், இரு பார்ப்போம். இட்டு என்பது இறந்தகால இடைநிலை. அதுக்கடுத்து பார்த்தா சொன்னீங்கன்னா, கண் என்பன் அதாவது கண் என்ற சொல் வந்து கான் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுதி எப்பவுமே கட்டளையாக இருக்கணும், அதன் பொருட்டு அந்த குறிலாக இருக்கிற அந்த காவை நெடிலாக மாற்றி கான் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இது உங்கள் தமிழிசை சேனல். நன்றி, வணக்கம்.